செட்டியார் தொலைக்காட்சிக்கு தொடர்ந்து நல்லாதரவளித்து வரும் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள இருக்கக்கூடிய தகவல் மிகவும் சுவாரஸ்யமானது. அது என்னவென்றால், சென்னை மாநகராட்சி மேயருக்கு வழங்கப்படக்கூடிய அங்கி, செங்கோல், தங்கச்சங்கிலி யார் கொடுத்தார் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். இந்தியாவிலே இருக்கக்கூடிய மிகவும் பழமையான மாநகராட்சிகளிலே முதன்மையானது சென்னை மாநகராட்சி. சென்னை மாநகராட்சியின் மேயருக்கு வழங்கப்படக்கூடிய அங்கி, செங்கோல், தங்கச்சங்கிலி ஆகியவற்றின் பின்னணி மிகவும் சுவாரஸ்யமானது. சென்னை மேயரானவர் இரண்டு நிறங்களிலே அங்கி அணிகின்றார். ஒன்று சிவப்பு நிறம், மற்றொன்று கருப்பு நிறம். இதிலே எந்த நிற அங்கியை என்ன நிகழ்ச்சிகளுக்கு அணிகின்றார் என்றால், பதவியேற்பு விழா, வெளிநாட்டு பிரதிநிதிகள் பங்கு பெறக்கூடிய நிகழ்ச்சி, குடியரசுத் தலைவர், பிரதமர், முதலமைச்சர் போன்றோர் பங்கு பெறக்கூடிய நிகழ்ச்சிகளின் போது சிவப்பு நிற அங்கியும், கருப்பு நிற அங்கியை மாதந்தோறும் நடைபெறக்கூடிய மாமன்ற கூட்டத்திலும் அணிந்து கொண்டு கூட்டங்களை நடத்துகின்றார். இந்த தங்கச்சங்கிலியானது 125 பவுன் ஆனது. இந்த தங்கச்சங்கிலியை முதல் மேயருக்கு 1933 ராஜா முத்தைய செட்டியார் அவர்கள் அன்பளிப்பாக வழங்கினார். அதே போன்று வெள்ளி செங்கோலும் 1933 ராஜா முத்தைய செட்டியாரால் வழங்கப்பட்டதாகும். தங்க நகை அணிவதும் செங்கோல் வைத்திருப்பதும் பிரிட்டிஷ் காலத்திலே ராஜ குடும்பம் மற்றும் உயர் பதவியிலே இருப்பவர்களுக்கு வழங்கப்படும் மரபுகளின் அடிப்படையிலே பின்பற்றப்பட்டு வருகின்றது. சென்னை மாநகராட்சி ரிப்பன் கட்டிடத்தில் தேசிய கொடி எப்போதும் பறக்கவிடப்படும். அதற்கு அருகாமையிலே சென்னை மேயர் கொடி பறக்கவிடப்படும். மேயர் கொடி என்பது சென்னை மேயரானவர் மாநகரிலே இருக்கும் போது மட்டுமே பறக்கவிடப்படும். மேயர் சென்னை மாநகரில் இருக்கின்றாரா என்பதை மக்கள் எளிதிலே அறிந்து கொள்வதற்காக பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலே கொண்டு வரப்பட்ட இந்த நடைமுறை இன்றளவும் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. என்ன நண்பர்களே, இன்றைய தகவல் மிகவும் சுவாரஸ்யமானதாகவும் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் என்று நம்புகின்றோம். இந்த பதிவை பற்றிய உங்கள் மேலான கருத்துக்களை கருத்து பெட்டியில் பதிவிடலாம். இது போன்ற சுவாரஸ்யமான பயனுள்ள பல தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்தே இருங்கள் செட்டியார் தொலைக்காட்சியுடன். அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது செந்தூரா. நன்றி நண்பர்களே.